அனைவருக்கும் வணக்கம். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வகுப்பு 3. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி என்பதற்கு டேஷ் என்றும் பொருள் உண்டு. அதாவது சொல், மொழி அப்படின்னா சொல் என்றும் பொருள் உண்டு. இப்போ கா முதல் நா வரை 12, அதாவது எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இப்போது ரெண்டு வகையாக இதை வந்து எழுத்துக்களை பிரிக்கிறோம். அதாவது சொற்களுக்கு முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள், சொற்களுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், சொற்களுக்கு முதலில் வராத எழுத்துக்கள், சொற்களுக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். இப்படி தான் தேர்வில் கேட்பாங்க. எவைகளெல்லாம் சொற்களுக்கு முதலில் வராது, இதெல்லாம் இந்தந்த எழுத்துக்கள்லாம் சொற்களுக்கு இறுதியில் வருமா வராது, முதலில் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மெய் எழுத்துக்கள் சொற்களுக்கு முதலில் வராது, இதை நல்லா நினைவில் வச்சிங்க. மெய் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. அதுபோல் ரகர ஒற்றை அடுத்து மெய், ரகர ஒற்றை அடுத்து மெய் எழுத்துக்கள் மிகாது. உதாரணத்துக்கு கற்க, கா ஏற்க, கற்க, அப்போ இருக்கு பக்கத்தில் இக்கு வராது, ஞாபகத்தில் வச்சிங்க. ங வரிசையில் ங எனும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வருகிறது. அதாவது எடுத்துக்காட்டு கணம். இப்போ இந்த கணம் அப்படின்றது அது தனித்து இயங்காது. எப்படி சேர்ந்து இயங்கும் கேட்பாங்க. கணம் என்ற சொல் தனித்து இயங்குமா? இங்கனம், உங்கணம், அங்கணம் என்று பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து பொருள் தருகிறது. இதில் உங்கணம்னு ஒரு எழுத்து இருக்குது. இன்றும் இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் உங்கணம், இலங்கையில் என்று பயன்படுத்தப்படுகிறது, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 18 எழுத்துக்களும் வராது, மொழிக்கு முதலில் வராது. ஏற்கனவே அதாவது மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை சொற்களே கிடையாது. அப்படி மெய் எழுத்துக்கள் தொடங்கக்கூடிய தமிழ் சொற்கள் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அது தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே வரும். இப்போ ஏற்கனவே தொடங்க வகுப்புகளை பார்த்துருக்கோம். உயிர்மெய், அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். இப்போது மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று தனித்தனியாக சேரும் பொழுது 216 எழுத்துக்கள் உருவாகிறதுன்னு நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம். அதுபோல் உயிர் மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள். இப்போது 11 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். 11 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் 11 எழுத்துக்கள் வரும், 7 எழுத்துக்கள் வராது. இந்த வித்தியாசத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது மொழிக்கு இறுதியில் இன், இன், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இன் ஆகிய 11 எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வரும். உதாரணத்துக்கு உறிஞ்ச், வெறிஞ்ச், அவ், அவ் அப்படின்னு வரும். மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொழி இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் 11, மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் 7. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள். இப்போ ஏற்கனவே நாம் மெய் எழுத்துக்களை பார்த்தோம், 11 மெய்கள் வரும்னு பார்த்தோம். ஆனால் சொற்களுக்கு இறுதியில் உயிரெழுத்துக்கள் வந்து முடியாது. எப்படி முடியாது? அஇஇஉ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது சொற்களுக்கு இறுதியில் வருவது கிடையாது. ஒரு விஷயத்தை இடத்துல கவனிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அளபடை இருக்குது. இப்போது இசை நிறை அளபடை இருக்குது. இப்போ படாம் ஈத்த, இப்போ படா, இப்போது இந்த ஆ இந்த இடத்துல போடுறேன். இப்போ ஆன் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ படாம் ஈத்த கெடா நெல்லிசை கடாயானை கடற்கால் பேகன் அப்படின்னு ஒரு பாடல் வரிகளும் வரும். இங்கே நீங்கள் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்களே, இது அதுக்கு அதனால தான் இது அளபடைன்னு சொல்கிறோம். சரியா? அளபடையை தவிர நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, இந்த இடத்துல நான் கொடுக்கல. ஆக அளபடைகளை தவிர உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இப்போது எந்தெந்த மெய் எழுத்துக்கள் சொற்களுக்கு இறுதியில் வராது, அப்போ எந்தெந்த மெய் எழுத்துக்கள் வரும்? 11 மெய்கள் வரும், 7 மெய்கள் வராது. எந்தெந்த எழுத்துக்கள்? இக், இங், இத், இட், இத், இப், இர். இந்த மெய் எழுத்துக்களை இப்படி தான் உச்சரிக்கணும். சில பேர் வந்து இக்கு, இங்கு அப்படின்னு உச்சரிப்பாங்க. உச்சரிக்கிறதால இவ்விடத்தில் தேர்வில் நாங்கள் கேட்க போகிறதில்ல. இருந்தாலும் மெய் என்பது அரை மாத்திரை அளவு, ஆக உயிர் என்பது உயிரெழுத்துக்கள் ஒரு மாத்திரை. அஇஇ அதில் அஇஇ நெடில் எழுத்துக்கள். ஆக குறில் ஒரு மாத்திரை, நெடில் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவது இல்லை.
அப்போ பாருங்கள் எந்தெந்த இடத்துக்கள் எந்தெந்த இடத்துல உயிர் எழுத்துக்கள், அதாவது மெய்க்கு இறுதியில் வருவதில் பார்த்தீங்கன்னா எகர வரிசைகள், அதாவது கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை. பார்த்துங்க, கே முதல் நே வரை ஒரே வரிசையில் நோ, அதாவது நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. அது என்னது இந்த, அதாவது இது இது இந்த நோ நோ அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் வரும். நோ அப்படின்னா துன்பம்னு பொருள். இங்கே எழுதுகிற பாருங்கள், நோ அப்படின்றது துன்பம், புள்ளி வைக்க முடியல. நோ என்பதற்கு துன்பம் அப்படின்னு, இது ஓரெழுத்து ஒரு மொழி சொல். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் நோ தவிர கே முதல் நே வரை முடிய எந்த உயிர்மை எழுத்துக்களும், அடுத்தது ஒகர வரிசையில் நோ தவிர இவைகளெல்லாம் இறுதியில் வருவது கிடையாது. இதை நன்கு புரிந்து கொண்டால் இது தொடர்பாக கண்டிப்பாக ஒரு வினா வரும் நண்பர்களை. அப்போ 11 மெய்கள் மொழிக்கு இறுதியில் வரும், 7 மெய் எழுத்துக்கள் வராது, கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்துக்களும் வராது, நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த ஓரெழுத்து துன்பம்னு ஒரு விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா, ஓரெழுத்து இதை தவிர மற்ற எழுத்துக்கள் என்ன உகர வரிசையில் இறுதியில் வருவதில்லை. இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதனால் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றதை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டு பகுதியும் நன்கு நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினா வரும். தேர்வை நல்ல முறையில் எழுதுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.